இது குற்றம் தேடி. நான் சாம்ராட். தினமும் சமூகத்தில் நடக்கிற கொலை, கொள்ளை, மோசடி குற்ற சம்பவங்களை உள்ளது உள்ளபடி பதிவு செய்யும் நிகழ்ச்சி தான் இந்த குற்றம் தேடி. கடந்த சில மாதங்களா சிலை கடத்தல் சம்பவம் அதிக அளவில் பேசப்பட்டு வருது. இது தொடர்பாக சிலை கடத்தல் பிரிவு போலீசார் தீவிர சோதனை மேற்கொண்டு பல குற்றங்களை வெளிக்கொண்டு வந்தாங்க. இந்த நிலையில் ஒரு பிரபல தொழிலதிபர்கிட்ட சிலை கடத்தல் பிரிவு போலீஸ்னு சொல்லி தங்க வைர நகைகளை கொள்ளையடிச்சிருக்கு ஒரு கும்பல். அதுவும் கொஞ்ச நஞ்சம் இல்லை, 11 கோடி ரூபாய் மதிப்புள்ள நகைகள். என்ன நடந்தது, விரிவான தகவல்களை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரி என கூறி பல கோடி மதிப்புள்ள தங்கம் மற்றும் வைரங்களை கொள்ளையடித்து தாப்பிச் சென்ற மர்ம கும்பல். சென்னை அண்ணா சாலையில் அமைந்துள்ள பிரபல நகைக்கடையில் வெளிநாட்டினர் விரும்பி அணியும் விலை உயர்ந்த நகைகள் விற்பனை செய்யப்படுகிறது. இந்த நகைக்கடை சார்பில் மதுரையில் கடந்த 26 மற்றும் 27 ஆகிய தேதிகளில் நகை கண்காட்சி நடைபெற்றுள்ளது. நகை கண்காட்சியில் வைக்கப்பட்டிருந்த 11 கோடி மதிப்பிலான வைரக்கற்கள் மற்றும் தங்க நகைகளையும் 7.5 லட்சம் ரூபாய் பணத்தையும் காரில் எடுத்துக்கொண்டு அக்கடையின் மேலாளர் தயாநிதி மற்றும் ஊழியர்கள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை சென்னைக்கு திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்போது செங்கல்பட்டு சோதனை சாவடி அருகே இன்னொரு காரில் வந்த மர்ம நபர்கள் சிலர் காரை வழிமறைத்துள்ளனர். காரிலிருந்து இறங்கிய 7 பேரில் 2 பேர் போலீஸ் சீருடையில் இருந்துள்ளனர். அவர்கள் தங்களை சிலை கடத்தல் தடுப்பு போலீசார் என்று அறிமுகம் செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. நகைக்கடையின் உரிமையாளரும் தொழிலதிபருமான கிரண் ராவின் பெயரை சொல்லி அவர்கள் கிரண் ராவ் மீது சிலை கடத்தல் தடுப்பு பிரிவில் வழக்கு இருப்பதாகவும் காரை சோதனையிட வேண்டும் எனவும் கூறி காரின் அனைத்து பகுதிகளையும் சோதனை செய்துள்ளனர். அப்போது காரில் லட்சக்கணக்கான பணம், 130 சவரன் தங்க நகை மற்றும் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள வைரக்கற்களை அந்த கும்பல் எடுத்துக் கொண்டது. பிறகு சென்னை அண்ணா சாலையில் உள்ள அவர்களின் ஜுவல்லரிக்கு செல்ல வேண்டும் எனவும் தங்களை பின்தொடர்ந்து வருமாறு கூறிவிட்டு காரில் கிளம்பியுள்ளனர். ஆனால் இவர்கள் பின்தொடர்ந்து வருவதற்கு இடமளிக்காமல் அந்த கும்பல் தங்கள் காரில் தப்பித்து சென்றுவிட்டனர். எனினும் போக்குவரத்து நெரிசலில் முன்னே சென்ற காரை தவறவிட்டிருக்கலாம் என கருதி அந்த ஊழியர்கள் அண்ணா சாலையில் உள்ள ஜுவல்லரிக்கு வந்து சேர்ந்தபோது அங்கு யாரும் இல்லை. அப்போதுதான் தாங்கள் ஏமாற்றப்பட்டிருப்பதை புரிந்து கொண்டனர். உடனே இந்த சம்பவம் குறித்து நகைக்கடை அதிபர் கிரண் ராவுக்கு தெரியப்படுத்த அவர் செங்கல்பட்டு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். போலீசார் இப்போது தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். குற்றவாளிகளின் கார் நம்பரை வைத்து கொள்ளை கும்பலை பிடிக்க வலை விரிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு சோதனை சாவடி பகுதிகளில் பொருத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்த போலீசார் அதில் சந்தேகப்படும்படி உள்ள ஒரு நபரின் புகைப்படத்தை வெளியிட்டுள்ள நிலையில் ரமேஷ், ராமச்சந்திரன், மணிகண்டன் மற்றும் முகமது அப்பாஸ் ஆகிய 4 பேரையும் சந்தேகத்தின் அடிப்படையில் காவல்துறை கைது செய்துள்ளனர். சிலை கடத்தல் போலீசாரின் பெயரை பயன்படுத்தி நடைபெற்றுள்ள இந்த வழிப்பறி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சமூகத்தில் நடக்கிற குற்றங்களுக்கு விசாரணை நடத்தி தீர்வு கண்டுபிடிக்கிற காவல்துறையினரோட பேர்லேயே ஆள்மாறாட்டம் நடக்க ஆரம்பிச்சிருக்கிற இந்த போக்கு மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு. அடுத்தது, சினிமாவில் தான் வில்லன்கள் அவங்க எதிரிய பட்டப்பகலில் ஆயிரக்கணக்கான பொதுமக்களுக்கு மத்தியில் ஓட ஓட விரட்டி வெட்டுற காட்சியை நம்ம பார்த்துருப்போம். ரவுடிகள் இப்படி செய்கிறது சகஜம்தான். ஆனால் ஆட்சியில் இருக்கிற தைரியத்தில் அதிமுக அரசியல்வாதி ஒருவர் தொழில் போட்டியில் ஒருத்தரை நடு ரோட்டில் விரட்டி விரட்டி வெட்டியிருக்காரு. சினிமா பாணியை மிஞ்சும் இந்த காட்சி எங்கே நடந்துச்சு பார்க்கலாம். கோவில் வளாகத்தில் வாலிபர் ஒருவரை மர்ம கும்பல் துரத்தி வெட்டிய சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
உத்திரமேரூரில் புகழ்பெற்ற ஸ்ரீ அங்காளம்மன் கோவில் உள்ளது. கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு 7 மணியளவில் அங்கு நின்று கொண்டிருந்த இளைஞர் ஒருவரை 4 பேர் கொண்ட மர்ம கும்பல் துரத்தி துரத்தி வெட்டியதாக கூறப்படுகிறது. இதில் கை, தலை உள்ளிட்ட இடங்களில் பலத்த காயங்களுடன் ரத்தம் சொட்ட சொட்ட அலறி துடித்தபடி தப்பித்து ஓடிக்கொண்டிருக்க அவரது அலறல் சத்தம் கேட்டு பொதுமக்கள் அங்கு திரண்டதால் அந்த கும்பல் அங்கிருந்து தப்பி ஓடியது. அதை பார்த்து அதிர்ந்து போன பொதுமக்கள் உத்திரமேரூர் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்தனர். அதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடிக் கொண்டிருந்த அந்த இளைஞரை 108 அவசர ஊர்தி மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். போலீசார் விசாரணையில் அந்த வாலிபர் உத்திரமேரூர் அடுத்துள்ள பருத்திக்கொள்ளை கிராமத்தைச் சேர்ந்த மணி என்பவரது மகன் பாபு என்பதும், 28 வயதான இவர் உத்திரமேரூர் அடுத்துள்ள ஆலஞ்சேரியில் உள்ள ஒரு கிரஷரில் வேலை பார்ப்பதும் தெரிய வந்துள்ளது. மேலும் ரியல் எஸ்டேட் தொழிலும் செய்து வந்துள்ளார். உத்திரமேரூர் சதுக்கத்தை சேர்ந்த காசி என்பவரது மகன் ஜெயவிஷ்ணு, இவருக்கு வயது 40. இவர் அதிமுகவில் மாவட்ட இளைஞரணி பொருளாளராக உள்ளார். இவருக்கும் பாபுக்கும் தொழில் சம்பந்தமாக பிரச்சனைகள் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இது குறித்து பேசுவதற்காக அங்காளம்மன் கோவிலுக்கு வரும்படி பாபுவை ஜெயவிஷ்ணு அழைத்துள்ளார். இருவரும் பேசிக் கொண்டிருந்த போது ஜெயவிஷ்ணுவின் கூட்டாளிகளான புதுச்சேரியைச் சேர்ந்த குமரன், அழகு மற்றும் அடையாளம் தெரியாத மேலும் ஒருவர் சேர்ந்து பாபுவை வெட்டியதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் காஞ்சிபுரம் மாவட்டம் காவல் கண்காணிப்பாளர் சந்தோஷ் கதிமானி உத்தரவின்படி மதுராந்தகம் காவல் துணை கண்காணிப்பாளர் மகேந்திரன் மேற்பார்வையில் உத்திரமேரூர் காவல் ஆய்வாளர் ராஜா, தாமரை பாண்டியன் மற்றும் காவல் உதவி ஆய்வாளர் முரளிதரன் ஆகியோர் ஜெயவிஷ்ணு, குமரன், அழகு ஆகியோரை கைது செய்துள்ளனர். மேலும் தலைமறைவாக உள்ள அடையாளம் தெரியாத நபரையும் தேடி வருகின்றனர். இந்த சம்பவம் நடந்த இடத்திற்கு வெகு அருகில்தான் உத்திரமேரூர் காவல் நிலையம் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. சினிமாவில் சண்டை காட்சிகளின் இறுதியில்தான் காவல்துறை என்று கொடுக்கும். அதேபோல இங்கும் காவல் நிலையத்திற்கு அருகிலேயே இந்த கொலை முயற்சி நடந்தும் கூட கடைசியாகவே வந்து சேர்ந்திருக்கின்றது காவல்துறை. ஆட்சியும் அதிகாரமும் கையில் இருக்கிற தைரியத்தில் ஆளுங்கட்சியினர் அராஜகம் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போதுங்கிறதுக்கு இந்த சம்பவம் ஒரு உதாரணம். அதிமுக ஆட்சியில் ரவுடிகள் எல்லாரும் ஆந்திராவுக்கு தப்பி ஓடிட்டதா அப்போதைய முதல்வர் ஜெயலலிதா சொன்னாங்க. ஆனால் அவங்களோட அதே ஆட்சியில் தான் ரவுடிகள் பெரிய பட்டா கத்தியில் கேக் வெட்டி கொண்டாடின வீடியோக்களையும் நம்ம பார்த்தோம். இப்படி பொதுமக்களுக்கு அச்சம் தரக்கூடிய அளவுக்கு ரவுடிகளோட ஆதிக்கம் தமிழ்நாட்டில் அதிகமாயிட்டே வருது. அதற்கு நிறையா சம்பவங்கள் உதாரணமாக நடந்திருக்கு. இப்படியான சூழலில் ஒரு பிரபல ரவுடி சமீபத்தில் கைதான சுவாரஸ்யமான ஒரு கதையைத்தான் இந்த செய்தி தொகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம். மதில் சுவரில் ஏறி குதித்து கை கால்கள் உடைந்து போலீசாரிடம் சிக்கிய பிரபல ரவுடி ஆற்காடு சுரேஷ். சென்னை புளியந்தோப்பு பகுதியில் ஆதிக்கம் செலுத்தி வந்தவர் பிரபல ரவுடி ஆற்காடு சுரேஷ். இவரை பல்வேறு குற்ற வழக்குகளில் போலீசார் தேடி வந்தனர். அதில் ஒரு முக்கியமான வழக்கு ரவுடி சின்னா என்கின்ற சின்ன கேசவனின் கொலை வழக்கு. ஆற்காடு சுரேஷுக்கு போட்டியாக ரவுடி சின்னாவின் ஆதிக்கம் புளியந்தோப்பில் வளர்ந்து வந்த காலம் அது. சின்னாவின் வளர்ச்சியால் தனக்கு பாதிப்பு வந்துவிடுமோ என்கின்ற அச்சத்தில் இருந்தார் ஆற்காடு சுரேஷ். அடிக்கடி இரு ரவுடி கும்பலுக்கும் இடையே மோதலும் ஏற்பட்டிருக்கின்றது. ஒரு கட்டத்தில் ஒருமை இழந்த ஆற்காடு சுரேஷ் சின்னாவை கொலை செய்ய திட்டமிட்டார். கடந்த 2009 சின்னாவை மட்டுமல்லாமல் அவரது வக்கீல் பகத்சிங்கையும் வெட்டி கொலை செய்தார். இந்த சம்பவம்
ஒளியந்தோப்பு பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ரவுடி சின்னாவின் ராஜ்யத்தை முற்றிலுமாக ஒழித்த ஆற்காடு சுரேஷ் ஒளியந்தோப்பு பகுதியை முழுதாக தன்வசம் வைத்திருந்தார். கடந்த 10 ஆண்டுகளாக அவர் மீது பல குற்ற வழக்குகள் இருந்து வந்த நிலையில் போலீசாரிடம் சிக்காமல் சாமர்த்தியமாக அதே பகுதியில் சுற்றித் திரிந்தார். கடந்த செவ்வாய்க்கிழமை விடியற் காலையில் புளியந்தோப்பு நரசிம்மன் நகர் பகுதியில் உள்ள அவரது 2வது மனைவி அஞ்சலை வீட்டிற்கு சுரேஷ் வர இருப்பதாக புளியந்தோப்பு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்திருக்கின்றது. அஞ்சலையின் வீட்டை சுற்றி ரகசிய போலீஸ் கண்காணிப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது. போலீசுக்கு கிடைத்த தகவலின்படியே அன்று காலையில் ஆற்காடு சுரேஷ் அஞ்சலையின் வீட்டிற்கு வந்தார். சுதாரித்துக் கொண்ட போலீசார் அஞ்சலையின் வீட்டை சுற்றி வளைத்தனர். ஆற்காடு சுரேஷுடன் அவரது பாதுகாப்பிற்காக வந்திருந்த அடியாட்கள் போலீஸ் வந்திருக்கின்ற தகவலை சுரேஷுக்கு தெரியப்படுத்த வீட்டிலிருந்து தப்பி ஓடி அருகே இருந்த உயரமான மதில் சுவர் மீது ஏறி குதித்திருக்கின்றார். இதில் ஆற்காடு சுரேஷின் கை கால்கள் உடைந்து போலீசாரிடம் கையும் களவுமாக சிக்கினார். கிட்டத்தட்ட 10 வருடங்களாக போலீசாரின் கண்ணில் மண்ணை தூவி வந்த ஆற்காடு சுரேஷ் மற்றும் அவரது கூட்டாளிகள் லொடாங்குமாரி, சந்திரகாந்தன், அருண், ராஜா ஆகிய 4 பேரையும் போலீசார் கைது செய்தனர். முக்கிய குற்றவாளியான ஆற்காடு சுரேஷ் மீது ரவுடி சின்னா என்ற சின்ன கேசவன் மற்றும் வக்கீல் பகத்சிங் ஆகியோரை கொலை செய்த இரட்டை கொலை வழக்குகள், ஆந்திராவில் உள்ள விஜயவாடா போலீஸ் நிலையத்தில் 1 கொலை மற்றும் கொலை முயற்சி வழக்கும், சென்னை சைதாப்பேட்டை, புளியந்தோப்பு, பேசின்ரீச், சேலையூர், பூந்தமல்லி, ஓட்டேரி, அம்பத்தூர், திருமுல்லைவாயில் ஆகிய காவல் நிலையங்களில் கொலை, கொலை முயற்சி, மாமூல், ஆழ்கடத்தல், கொலை மிரட்டல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் 40க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருப்பதாக போலீசார் தெரிவித்தனர். குற்றம் தேடிய நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை.